ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின் ஆக்வா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாலிபீஸ் எப்படி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புது வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கெல்லாம் கரெக்டாக வரும். அப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த வாட்டருக்கே அது நல்லா அடாப்ட் ஆகிக்கும். அது வந்து இந்த மாதிரி ஏர் பம்ப் வைக்கணும், ஹீட்டர் வைக்கணும், பிஹெச் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரிலாம் எந்த வித கேர் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. கரெக்டாக ஃபுட்டு மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா அது நல்லா சர்வைவ் ஆகிக்கும். மாலிஃபிஷ்லேயே மொத்தம் 40 வகையான ஸ்பீசிஸ் இருக்குது, 40 வகையான வகைகள் இருக்குது. அது என்னென்னு சொல்ல முடியாது. எங்கிட்ட இருக்கிற வெறும் 5 வகையை மட்டும் நான் சொல்கிறேன். பிளாக் மாலி, ஒயிட் மாலி, ஆரஞ்சு மாலி, பாண்டா மாலி, பலூன் மாலி, 5 வகையான மீன் தான் எங்கிட்ட இருக்குது இப்போதைக்கு. அப்புறம் வந்து மாலிஃபிஷ் என்ன சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ், அப்புறம் நம்ம நார்மலாக போடுற பெல்லட் சாப்பிடும். சின்ன சின்ன வெஜிடபிள்ஸையுமே நல்லா ஹாஃபாக வேக வச்சு போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும். அப்புறம் வந்து மாலிஃபிஷ் எத்தனை குட்டி போடணும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நல்லா ஹெல்த்தியான ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இருந்தால் 40-50 குட்டி வரைக்கும் போடும். அது நல்லா ஹெல்த்தியாக இருந்தால், சின்ன ஃபீமேலாக இருந்தால் நீங்கள் ப்ரீடிங் விட முடியாது. ப்ரீடிங் விட்டாலும் குட்டி போடும், ஆனால் 10 குட்டி தான் போடும். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். மாலிஃபிஷ் வந்து எத்தனை வருஷம் லைஃப் ஸ்பான்னு கேட்டிங்கன்னா, 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா 5 இயர்ஸ் நான் உங்கள் கூடயே நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபிஷ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபிஷ்ஷை பார்க்கலாம். இதுதான் என்னோடய மாலிஃபிஷ் டேங்க்கு. நைட்டு தான் வீடியோ எடுத்துருக்கிறதுனால லைட் பிடிச்சி வீடியோ எடுக்க முடியல. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சுது.